ஹிஜ்ரி 1300 வரைக்கும் நாலு மதுஹபுல உண்ட பின்பற்றி வாழ்றது அல்லாத ஒரு இஸ்லாம் வாழ்ந்தது கிடையாது. முடிவுண்டா கொண்டாங்க சரித்திரம். ஹிஜ்ரி 1300 வரைக்கும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துற அகீதா, இந்த அகீதா நிலை பெற்ற வரலாறே ஒழிய யாரெல்லாம் அல்லாஹ் அரசுல இருக்கிறாங்க இருக்கிறான் என்று நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு உருவம் சாடினாங்களோ இவங்க வழிகேடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு வந்துச்சு. அது அல்லாத வேற எந்த செய்தியும் வரலாறுல இல்ல. கொண்டு வாங்க எலுமண்டா. என்றைக்கு யூதர்களுக்கு உயர்வு கிடைச்சிச்சோ, என்றைக்கு யூதர்கள் மார்க்கத்துள்ளுக்கு நுழைஞ்சாங்களோ, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல யூதர்களுடைய அடிவருடிகள் முஸ்லிம்களுக்கு உள்ளால நுழைஞ்சாங்களோ, அதுக்கு பின்னாலதான் இவ்வளவு அட்டகாசம் நடக்குது. யதார்த்தங்களை பேசுவோம், உண்மையை பேசுவோம், பொய் பேசுறத விட்டு போடுவோம். பேஸ்புக் சண்டியன்மாருக்கு சொல்லுங்க, இந்த வாட்ஸ்அப் சண்டியன்மாருக்கு சொல்லுங்க, ஆதாரங்களோட தெளிவான பேச்சோட தெட்ட தெளிவா குர்ஆன் சுன்னாவை முன்வைக்க சொல்லி பொய் பேச வேணாம். ஒன்ற மறைச்சிட்டு இன்னொன்ற கொடுக்க வேணாம், இருட்டடி அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. அவங்களோட பேச்சு வன்மையால, அவங்களோட ரசனையால ஒரு கூட்டமைக்கு சும்மா வீடியோ போடுற முன்னுக்கு இப்படி ஒரு புட்டகத்துல உட்கார்ற சும்மா பயம் பண்ண யாரும் இல்ல. அதுக்கு போற அந்த வீடியோ அவரே எடிட் பண்ணி செஞ்சு அங்க இங்க ஏத்தி விடுற சமுதாய சீரழிவு அப்படி நிறைய. ஆலய மாத்த வேணாம்னு சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னேயே திடல் தொழுகையை பத்தி பேசினேன், தெளிவா பேசினேன். திடல்ல தொழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய முத்தத்துல. எங்க ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் புகாரி ஷரீஃபுடைய ஷரஹல ஃபத்ஹுல் பாரியில இதை தஹ்கீக் செய்யறாங்க. எங்கிருந்து மஸ்ஜிது நபவியுடைய முற்ற வெளியில 1000 முழம் நீளமான ஒரு மைதான், 1000 முழம் நீளமான ஒரு மைதான், அதுலதான் ஜனாசா தொலைப்பட்டுச்சு. ஏன் இவங்கட்ட ஜனாசாக்களை கொண்டு போய் கிரவுண்ட்ல வைக்கிறல்ல? சுண்ணா கிடைக்கலையோ அவங்களுக்கு அப்படிதான் கிடைக்கல, பொறவுதான் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அல்ஹம்துலில்லா 1000 வருஷங்களுக்கு மேலால இந்த உம்மத் வாழையடி வாழையா எந்த அசலியத்தை, எந்த உறுதியானத எதை உலமாக்கள் பின்பற்றினாங்களோ, எதை உலமாக்கள் மீள் பரிசீலனை செஞ்சாங்களோ, ஒரு முறை ரெண்டு முறை இல்ல. நான் ஷாஃபி மதுஹபை பத்தி இதுக்கு முன்னால பேசியிருக்கிறேன். இமாம் ஷாஃபியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால இமாம் முசனி, அதுக்கு பின்னால இமாம் முல் ஹரமைன் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபுல் மஹாலி அல் ஜுவைனி, அதுக்கு பின்னால அல்லமா ராஃபிஈ அல்லமா நவவி, அதுக்கு பின்னால இல்ல இமாமுல் ஹரமைனுக்கு பின்னால இமாம் கஸாலி, அதுக்கு பின்னால இமாம் ராஃபிஈ இமாம் நவவி, அதுக்கு பின்னால அல்லமா ரமலி அல்லமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ். நாலு கட்டங்களாக இது மீள் பரிசீலிக்கப்பட்ட மதம், சும்ம மதம் இல்ல. ஆயிரம் வருடங்களுக்கு மேலால உலமாக்கள் பின்பற்றிய மதம் சும்ம மதம் இல்ல. இமாம் திர்மிதி சொல்றார் நான் ஒரு ஷாஃபி என்று. நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? யார் தயார் நான் ஒரு ஷாஃபி என்று சொல்ல? கயசுமா என்ன நட சும்மத்துக்கு சொல்லுங்க நான் ஒரு ஷாஃபி என்று. குர்ஆன் எப்படி பரிசுத்தமானதோ, ஹதீஸ் எப்படி பரிசுத்தமானதோ, குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கம் பரிசுத்தமாயிக்கணும். யூதண்ட கொலப்படி காலத்துல வந்ததா இருக்கக்கூடாது. எந்த காலத்துல யூதண்ட கொலப்படி காலத்துல புதுசா உருவான விளக்கமா இருக்கக்கூடாது.
யாரெல்லாம் இன்றைக்கு மதுஹபான் என்று சொல்றாங்களோ அவங்க குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலையா? துப்புரவா குரானை பின்பற்றினாங்களா? துப்புரவா ஹதீஸை பின்பற்றினாங்களா? குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியா பின்பற்ற முடியுமான ஆயத்துக்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் ஆக குறோம். நான் இதை பத்தி இதே பள்ளியில தெளிவா பேசுகிறேன். நுசூஸ பத்தி பேசினேன், நஸ்ஸுகள் நாலு வகை. ஒன்று சரீஹான நஸ்ஸு, ஒரே விஷயத்தை பேசும், இன்னொரு விஷயத்துக்கு அதுல இடம்பாடு உண்டாகாது. உதாரணமா அகீமு ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க குர்ஆன்ல வருது, அதுக்கு இன்னொரு கருத்தீகா, அதுல கருத்து வேறுபாடீகா, இல்லாட்டி அதுல வேறொரு கருத்துக்கு இடம்பாடீகா. இடம்பாடும் இல்ல முரண்பாடும் இல்ல. இன்னொரு கருத்து அதுல இருந்து வெளியாகிறதுக்கு இடம்பாடும் இல்ல முரண்பாடும் இல்லாத நஸ்ஸு, இது சரியான நஸ்ன்னு சொல்றது. இது சாதாரணமா எல்லா பொதுமக்களுக்கும் நேரடியா எடுத்து பின்பற்றலாம், அதை விளங்கலுமண்டா. இப்படியான நஸ்ஸுகள் குர்ஆன்ல ஹதீஸ்ல 10 வீதமும் இல்ல. எத்தனை வீதம்? 10 வீதமும் இல்ல. மத்தெல்லாம் தீர்ப்பு சொல்லிதான் பின்பற்றணும். உம்மத்துல 1000 வருடங்களுக்கு மேலாக தெளிவான தெளிவாக முடிவான முடிவாக பின்பற்றி வந்தத இந்த ஜமான்ல அது பில, இது சரி என்ற ஒரு விளக்கம் வருதுண்டா. இது யூதண்ட பின்னணியில இருந்து வருது. யாராவது இல்லைன்னு சொல்றாங்கண்டா, நான் கேட்கிறேன், அப்படி இந்த பின்னணியில பேசுற பேச்சு இல்லைண்டா. இந்த மதுஹபுகளை தாக்கி பேசின ஒரு மனுஷனை ஹிஜ்ரி 1300க்குள்ளால காட்டுங்கோ, உங்களோட கருத்தை நாங்க வரவேற்போம். ஒரே ஒரு முஸ்லிம், ரெண்டு பேர் இல்ல, எத்தனை பேர்? ஒரே ஒரு முஸ்லிமை காட்டும், ஒரே ஒரு முஸ்லிம். யூதர்களுடைய கொலப்படி மிகச்சதுக்கு பின்னால வந்த ஃபித்னா கழிவைகள், மஸ்ஜிதுரே திடலுக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க போனாங்க? எங்க போனாங்க? மஸ்ஜிதுடைய திடலுக்கு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரே முசல்லா, தொழுமிடம். இன்றைக்கு ஒரு மைதான், நாளைக்கு இன்னொரு மைதான் இல்ல. இன்றைக்கு உண்டு, நாளைக்கு இன்னொண்டு. இன்றைக்கு இங்க புக் பண்ணி நாளைக்கு அங்க புக் பண்ணி இல்ல. அது மஸ்ஜிதுடைய திடல். சரி, ஏன் திடலுக்கு போனாங்க? ஏனென்றா மஸ்ஜித் இடம் இல்லாததால. மதீனால பெருநாள் நாள்ல அநேகமானவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்துடுவாங்க. வலமேலே 5 நேர தொழுகை நடக்கிறது. மஸ்ஜித் பனு சாலிம், மஸ்ஜித் துல் கிப்லத்தைன், மஸ்ஜித் குபா, மஸ்ஜிது நபவி, இன்னும் மஸ்ஜிதுகளும் இருந்துச்சு. எங்க இது? மதீனால பெருநாள் நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சந்திப்புக்கு, அவங்கட ஹுதுபாவுக்கு முழு பேரும் இங்க வந்துடுவாங்க. முழு ஊர்வாசிகளையும் எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் முசல்லால தான் தொழுதாங்க. இதனாலதான் ஜனாசா தொழுக முசல்லாக்கு வந்துச்சு. இதனாலதான் கிரஹண தொழுக முசல்லாக்கு வந்துச்சு. இதனாலதான் என்னது இஸ்திஸ்கா, மலை தேடி தொடுற தொழுக முசல்லாக்கு வந்துச்சு. மஸ்ஜிதுல இருந்து வெளியில ஏன் முழு ஊரும் ஒன்று சேராங்க? இடம் போதா வந்தாங்க? அப்படி இல்ல, இது வந்து அல்லாஹ்வோட கட்டளை, நபியுடைய கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இல்லன்னு யாராவது சொல்றாங்கடா, நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். நான் இது கேள்வி வச்சுக்கேன், இதுக்கு முன்னால இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, நாங்க பல நாளா பேசி வருது, இன்னைக்கு நேற்று பேசினது இல்லை. இன்னும் அதுகளுக்கு பதில் இல்ல, சும்மா உளர்ற பசான பாணியில எங்களே மோடேன்னு சொல்லிட்டு போறேன். எப்படி எப்படி சொல்ற? நான் கேட்டேன், எப்படி சொல்ற? என்ன சொல்ற? ஜோக்கான ஒரு ஃபத்வா அப்படி சொல்லி சொல்லிட்டு போறான். இவ்வளவுதான், வாங்களே முன்னுக்கு உட்காருங்களே பேசுவோமே. ஆஹா, அது இல்லை.
நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும். முதலாவது என்னதுக்கு, ஏன் மார்க்கத்துடைய ஒரு கட்டளை என்றா மக்கா வாசிகளுக்கு ஏன் ஏவல்ல? மக்காவுல எங்க தொழுகை நடந்துச்சு? மஸ்ஜிதுல. எங்க தொழுகை நடந்துச்சு? மக்காவுல மஸ்ஜிதுல. திடலில் தொழுவதுதான் பெருநாள் தொழுகைக்குரிய ஸ்தானம், இடம் என்றிருந்தால் மக்கா வாசிகளுக்கு ஏன் ஏவல்லன்னு கேட்டிருந்தோம். அப்ப ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தார், அது கைருல் பிகா, பூமியில் சிறந்த பூமி, அதனால மஸ்ஜிதுல் ஹராம் தொலைச்சிட்டாங்க. இப்ப நாங்க கேட்போம், மஸ்ஜிதுல் ஹராம் கைருல் பிகா எது? அந்த கைருல் பிகா எது? கவனமா விளங்கிக்கோங்க. பூமியில் ஆக சிறந்த பூமி ஹரம் எது? ஹரம். மஸ்ஜிதுல் ஹராம் அல்ல, ஹுதூதுல் ஹரமுக்குள்ள உள்ள ஹரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தீஹி லைலம் மின் பைத்தி ஆதிகா இலா மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்படியா? எப்படி ஆத்காரம் நட ஊடு 1.5 கிலோமீட்டர் எங்க இருந்து மஸ்ஜிது ஹராம்ல இருக்கும். ஆனா குர்ஆன் சொல்லுது ஆத்கார் அது எல்லாம் நாட வீட்டுல இருந்து போன பயணத்தை மஸ்ஜிது ஹராம்ல இருந்து போன. எங்க இருந்து இஸ்ரா பயணம் போனாங்க? இஸ்ரான்றது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன பயணத்துக்கு சொல்றேன். இந்த இஸ்ராவுடைய பயணம், இஸ்ராவுடைய பயணம் போனது ஆத்திகா பின்தி அப்துல் முத்தலிபுடைய வீட்டில் இருந்து, ரதியல்லாஹு அன்ஹா. அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஆத்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு தூங்கி இருந்தாங்க. புராக்ல பிரயாணம் நடந்துச்சு. இப்ப இது அலி ரதியல்லாஹு அறிவிக்கிறான். இந்த பிரயாணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தீஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹௌலஹ். மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பிரயாணம் செஞ்சாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் என்று இங்கு சொல்லப்பட்டது ஹரத்துடைய எல்லைக்குள்ள உள்ள பகுதி. ஒரு பக்கத்தால தன்ஹீம், இன்னொரு பக்கத்தால ஜிஹரானா, இன்னொரு பக்கத்தால மினா, இவைகள் அனைத்தையும் சுத்தி சூழ கிட்டத்தட்ட ஒரு தொங்கல்ல இருந்து இன்னொரு தொங்கலுக்கு 6-7 கிலோமீட்டர் தூரம் அளவு பெரிய பரப்புள்ள ஒரு பூமி தான் எது? ஹரம். இந்த ஹரத்துக்குள்ளால, இந்த கைருல் பிகாவுக்குள்ளால ஒரு மைதானம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைதானல தொழுங்க டேவி அவங்க செய்யறதுக்கு. இந்த பெரிய ஹரத்துடைய பூமிக்குள்ளால ஒரு மைதானம் இல்லையா? அதனால உளரவானான்னு சொல்லுங்க, தெளிவான பராஹீனோட, தெட்ட தெளிவான அத்தாட்சிகளோட பேசுவோம். மக்காவாசிகள் தோறாங்க மஸ்ஜிதுல, ஏனென்றா மஸ்ஜித் இடம் கொடுத்துச்சு, இடம் இருந்துச்சு மஸ்ஜித், மஸ்ஜிதுல தொழுதாங்க. மதீனா வாசிகள் தொழுதாங்க மைதான்ல, ஆனா நாங்க சொல்ற மைதான் இல்ல, அது மஸ்ஜிதுடைய முற்ற வேலை, அதுக்கு பேரே முசல்லாண்டு. இப்ப நாங்க சொன்னோம் முசல்லான்ற பேர் அந்த இடத்துக்கு வச்சு அது ஒரு ஹொர்மத்தான, நாங்க தொழுறதுக்குரிய ஒரு இடம் உண்டு, அது மதிக்கப்பட்டுச்சு சொன்னாங்க. நாயும் வந்துட்டு போறோம் அங்க, எங்க அந்த முசல்லா மஸ்ஜிது நபவிய பத்தி ஹதீஸ்ல தெளிவா வருது, கானத்தில் கிலாபு யுக்பிலு வ யுத்பிர், நாய்கள் மஸ்ஜிது நபவியில உள்ளுக்கு வரும் வெளியே போகும். எங்க? எங்க? முசல்லால இல்ல. எங்க? மஸ்ஜிது நபவியில.
நபியுடைய பள்ளியில அது உங்களுக்கு முன்வைக்கிறதுக்குரிய விஷயம் இல்ல. தொழுவுறதுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். அப்ப சொன்னாங்க ஜுஹைலத்திலேயே எல்லாருக்கும் மஸ்ஜிதா, முழு பூமியும் எனக்கு மஸ்ஜிதா ஆக்கப்பட்டுச்சு. அது ஒரு முத்தருக்கு, ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒருவருக்கு, ஒரு சிலைக்கு முன்னால தொழுதாலும் அந்த இடம் அவனுக்கு மஸ்ஜித். இதுக்கு முன்னுக்கு ஒரு சிலை ஒன்று நிற்குது, அந்த சிலையை முன்னோக்கினா தான் கிபிலா. அந்த சிலையை முன்னோக்கினா தான் கிபிலா. வேற இடம் இல்ல, வேற எங்கேயும் போறது ஆபத்தாகிட்டு இங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குது, இந்த இடத்துல தொழுதாகணும். இப்ப அந்த சிலைக்கு முன்னுக்கு சிலைய முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கிறதால சிலை முன்னோக்கப்பட்டாலும் கூட அந்த இடம் அவனுக்கு மஸ்ஜித். சும்மா ஒருத்தனுக்கு பெய்து சினா செய்யறவனுவல் நடமாடுற இடத்துலயும் இல்லண்டா டான்ஸ் பண்றவனுவல் திரியற இடத்துலயும் தொலையலா. தொழுறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து தொழுறதுக்கு அமைக்கல. புகாரி ஷரீப்ல ஹதீஸ் பதிவாகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூர பிரயாணத்துல இருந்து வந்தாங்க, நடு நிசிக்கு பின்னால் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க. விளங்குறீங்களா? விளங்குறீங்களா? நடுநிசியண்டா ராவ் ஜாமத்துல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் தூங்கிடுங்க, நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் முழிச்சிருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. பிலால் சொன்னாங்க, யார சொல்லல, நான் முழிச்சு கொண்டிருப்பேன், நான் தூங்க மாட்டேன், நீங்க தூங்கு. சாபாக்களுக்கு அப்படித்தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிருக்கிறேன், அவங்க தூங்குவாங்களா? யாரும் தூங்க மாட்டான். யார சொல்லல, நீங்க தூங்குங்க, நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு முழிச்சு கொண்டிருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தூக்கம் போயிட்டு விடிஞ்சு சூரியன் படுற நேரத்துல தான் முழுப்பு வந்துச்சு. அதற்கு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே? தொழுதாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தொழுதாங்களா? இப்ப சுபோ கெலுமினா தொழணுமே, எலும்பினா தொழணும், அப்படித்தானே? யாருக்காவது ஒரு தொழுகை விட்டு தூக்கம் போச்சு இல்லண்டா மறந்துட்டு தொழுறதுக்கு இப்ப ஞாபகம் வந்த உடனே இல்லாட்டி முழிச்ச உடனே தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுறல்ல எங்க யாரும் என்ன செய்யல, உடனடியா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க, இந்த இடத்தை ஷைத்தான் ஹபஸ் பண்ணிட்டான். ஒரு தொழுகை கலாவான இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, தொழல்ல. ஒரு தூரம் போய், மிச்சம் தூரம் போல, ஒரு தூரம் கழிச்சு போய் இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க தொழுகைக்கு, அதுக்கு பின்னால தொழுதுட்டு வெளியாக அந்த இடத்துல தொழல்ல. எங்க டோப் அடிக்கிறவன் வேலை பார்க்கறானோ, எங்க தினா செய்யறவங்க டான்ஸ் பண்றாங்களோ, எங்க தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கு பாவிக்கப்படுதோ, அந்த இடத்த விட அல்லாட மஸ்ஜித் ஏத்தம் இல்லையா தொழுறதுக்கு? இப்படி இருந்தாலும், இப்படித்தான் இருந்தாலும் மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் முடிவு செஞ்சிட்டான். எப்படி மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கண்டா, சுன்னா ஒரு மைதான்ல தொழுறதுதான். சுன்னா ஒரு முசல்லாவை தேர்ந்தெடுக்கிறது, அந்த ஊருக்கு ஒரு முசல்லா. இதனாலதான் ஹனஃபியாக்கள் முசல்லா வச்சிருக்கிறாங்க எல்லா. நீ இந்தியா பாகிஸ்தானுக்கு போனா, நான் இந்த ரமதான்ல ரமதானுக்கு பின்னால் எல்லாம் அங்கதான் இருந்தேன். அவ அநேகமான மஸ்ஜிதுகள்ல பெரிய ஒரு இடத்தை கவர் பண்ணி, இப்ப நிறைய தாப்ப கட்டுறாங்க, அதுக்கு பெரிய தாப்ப கட்டி முசல்லாண்டு ஒரு ஒரு மினார மாதிரி ஒன்று அடிச்சு அதுல அடிச்சு வைப்பாங்க. முசல்லாண்டு அப்படி வைப்பாங்க. ஷாஃபி மதுஹபுல மஸ்ஜித் இடம் இருக்கிற நிலைமையில
மஸ்ஜித விட்டு வெளியில பெருநாள் தொழுக தொழுகிறது சுன்னத் அல்ல. இவ்வளோ விளக்கசாலிகள் தான் சாஃபியாக்கள், மறந்துடுவாங்க. சும்மா அரை குறை பொட்ட விளக்கம் உள்ள ஆட்கள் இல்ல. என்ன இல்ல, என்ன இல்ல, மன்னிச்சுக்கோங்க, இல்லாட்டி இது மாதிரி பேசாட்டி பட்டுறே இல்ல. எங்க சமுதாயத்துக்கு சும்மா நோமலா இப்படி சொல்லிட்டு போனா ஒன்று வேலை செய்யற நரம்புகள் எல்லாம் வந்து அந்த டேப்லெட் குடிச்சு 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 செத்து அது ஒரு பட்டுறா கொஞ்சம் அப்படி காரமா பட்டா படும். டோஸ் கூட்டுறே ஸ்பெக்ஸ் பாவிக்கிறேன், ஒவ்வொரு வருஷம் 0.25 கூட்டுறது தானே, ஏ நரம்பு செத்து. அடுத்தடுத்த வருஷம் கூட்டு மெட்ஃபோமின் 200 பாவிக்கிற, அதுக்கு போற 400, அதுக்கு போற 500, அதுக்கு போற 850, அது போற 1000 ஏறுற தானே. இது மாதிரி அந்த ஒரு ஜாய் டோஸ்ல பாட்டு அப்பதான் விளங்குற. அப்ப ஷாபியாக்களை நீங்க நினைக்க வேணும், அரை குறை விளக்க சாலிகள் என்று கெட்ட தெளிவான வழிமுறையில வழி நடத்தினவங்க தான் அவங்க. எது சுண்ணவோ அந்த சுண்ணவ உரிச்சடித்து தந்தவங்க தான் எங்களோட உலமாக்கள். அதனால நன்றியோட நடக்கணும் உலமாக்களுக்கு, நன்றியோட. இப்படியான தேவையில்லாத பேச்சுகளை உருவாக்கினவங்க அவ்வளவு பேரும் இந்த 1300க்கு பின்னால் உள்ள லிஸ்ட் தான். எடுத்து பாருங்க, எங்கட பொறப்புல இருந்து சரித்திரம் தேடுங்க, சரித்திரம் எங்க இருந்து இவங்க வந்தாங்கன்னு தேடுங்க. இவங்களுக்கு ஒரு 200 வருஷம் வரலாறு கொண்டு வர சொல்லுங்க. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்கள, யூதர்களுடைய 2வது உயர்வு காலம் போய் கொண்டிருக்கு. இப்ப அடுத்தது என்ன வரும், முஸ்லிம்களுடைய உயர்வு காலம் வரும், யூதர்களுடைய வீழ்ச்சி காலம் வரும். அது எப்படி வரும், இதையும் அல்லாஹ் தொடர்ந்து 4வது ஆயத்துல சூர பனி இஸ்ராயலுடைய 4வது, 5வது, 6வது, 7வது ஆயத்துல தான் சொல்றேன். 4 ஆயத்துல, இதுல 7வது ஆயத்துல சொல்றேன், ஃபைதா ஜாஅதுல் ஆகிரா, எப்ப 2வது கொலப்படி காலம் முடிவுக்கு வருமோ, லியசு வுஜூஹக்கும், உங்களோட முகங்கள் எல்லாம் கெட்டது என்று விளங்க ஆரம்பிக்கும். நம்ம அது எல்லாம் வந்தா இதெல்லாம் விளங்கும். இந்த எஜுகேஷன் மண்ணா போனது என்று விளங்கும், இந்த பட்டம் பதவி எல்லாம் வீணா போனது என்று விளங்கும், இந்த இந்த பொருளாதார சிஸ்டம் எல்லாம் தொலையணும் என்று விளங்கும். யதார்த்தங்கள் புலனாகும், உங்களோட முகங்கள் எல்லாம் கெற்றும். முதலாவது நாள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸால நுழைஞ்சது போல, கமா தகலூஹு அவ்வல மர்ரா, ஒரு ஆட்சி அதிகாரத்தோட, ஒரு பலத்தோட, ஒரு மார்க்கத்தோட, ஒரு மறுமலர்ச்சியோட உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸால நுழைஞ்சது மாதிரி, வலியத்குலுல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்தோட முஸ்லிம்கள் நுழைவாங்க. இவங்க உயர்ந்த அந்த உயர்வுகள் எல்லாம், இவங்க கொலப்படி மக்களுக்கு உயர்வா விளங்கினதெல்லாம் தவிடு பொடியாகிடும், சுக்கு நூறாகிடும் என்று குர்ஆன் சொல்லுது. அதனால மேலான சகோதரர்கள் பெரியவர்கள், விளக்கங்கள் வந்தா எங்கிருந்து வந்துச்சுன்னு தேடுவோம். சஹாபாக்களே சொன்னாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அண்டைக்கு சொன்னாங்க, ஆராய்ச்சி செய்யணும் இவங்களுக்கு பொட்ட விளக்கம் சென்னவன் சரித்திரம் தேடப்படாது. புகாரியுடைய அறிவிப்பாளர் ஆய்வு செய்யணும். முழு உம்மத்தும் 1100 வருஷங்களுக்கு மேலால அஸ்ஹுல் குதுபி பஅத கிதாபிஹா, பஅத கிதாபில்லாஹ், என்ன கிதாபுல் புகாரி ரஹிமஹுல்லாஹ், எந்த 8
ஏற்றுக்கொண்ட கிதாபுல ராவிகள் ஆய்வு செய்யணும். இவங்களுக்கு ஒரு தஜ்ஜால் பொட்ட விளக்கம் சொன்னா அதை ஆய்வு செய்யக்கூடாது, பின்பற்றணும். நல்லா ஈக்கும். நாங்க அவ்வளவு பொட்டேனுவல் இல்ல, நாங்க அவ்வளவு பொட்டேனுவல் இல்ல, உங்களோட கண் பொட்டையானதுக்கு நாங்க ஆய்வு இல்லாம பின்பற்ற மாட்டோம். நீங்க சொல்றீங்க நீங்க ஆய்வு செய்றீங்கன்னு, நீங்க பச்சை போய் சொல்றீங்க, நாங்க ஆய்வு செய்யறோம், கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம். ஆயிரம் வருஷமா உம்மத் பின்பற்றி நோண்ட ஓட்டச்சு போட்டுட்டு திடீரென்று ஒத்தன் கத்தினான் என்று பின்னால போக மாட்டோம், திடீரென்று ஒத்தன் கத்தினான் என்று பின்னால போக மாட்டோம். யாருக்கு நேர்வழி தலைவிதியில இல்லையோ அவங்க போவாங்க பின்னால. அதனால உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம், பெருநாளுடைய நாள சந்தோஷமா கொண்டாடுவோம். என்ன செய்வோம், பெருநாளுடைய ராவு அது அல்லாஹ்வோட நெருங்கிறதுக்குரிய ராவு, பெருநாளுடைய நாள் சந்தோஷப்படுறதுக்குரிய நாள்.